வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷேர் பிகினர்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஸ்டாக் பார்க்க போகிறோம்னா, ரெண்டு ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக் தாங்க பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா கெயிலு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கோல் இண்டியா. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யோசிக்காமல் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற நல்ல ஒரு ஸ்டாக்குங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நம்ம பண்ணிகிட்ருக்கலாம். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம மந்த்லி ஒரு அமௌண்ட்டை நம்ம இது இந்த ஸ்டாக்கில் போட்டுகிட்டே வந்தோம்னா நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ரெண்டுமே நல்ல ஒரு ஹை டிவிடன் கொடுக்குற ஒரு ஸ்டாக்குங்க. இந்த ஸ்டாக் வந்து கம்பல்சரி நம்ம இந்த ரெண்டு ஸ்டாக்குமே போர்ட்ஃபோலியோவில் இருக்கணும், நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுக்கும். இந்த ரெண்டு ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அனலைஸ் அப்புறம் டெக்னிக்கல் அனலைஸ், கரண்டா மார்க்கெட்டில் எவ்வளோ ட்ரேட் ஆகிட்ருக்காங்க, இந்த ஸ்டாக்கை நம்ம எவ்வளோ வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம், இவங்க இன்வெஸ்டருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்டாக்கில் வந்து ப்ரொமோட்டர்ஸ் எவ்வளோ ஹோல்ட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் எஃப்ஐ ஃபாரின் இன்வெஸ்டர் எவ்வளோ வச்சுருக்காங்க, அப்புறம் டொமஸ்டிக் இன்வெஸ்டர் எவ்வளோ இந்த காஸ்டிங்கோ எவ்வளோ பர்சன்டேஜில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். என்னோடய இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் வந்து சிபி ரிஜிஸ்டர்ட் பர்சன் கிடையாது, இந்த வீடியோ வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஸ்டாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா கெயிலு. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அனலைஸ் இப்போ பார்த்துடலாம். மார்க்கெட் கேப்பு 708.24 பில்லியன், வால்யூம் பாருங்கள் 3,29,24,556. நல்ல ஒரு ஹை மார்க்கெட் கேப்பு, நல்ல ஒரு ஹை வால்யூம் இருக்குது. பிஇ ரேஷியோ பாருங்கள் 9.09, இண்டஸ்ட்ரியல் பிஇ பார்த்தீங்கன்னா 14.84. ஸோ அந்த ஸ்டாக் வந்து நல்ல ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்குது. பிஇ ரேஷியோ என்ன கேட்டிங்கன்னா 20 கீழே இருந்துச்சுன்னா அது ஒரு நல்ல ஒரு ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்கான கம்பெனி. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா, ஏர்னிங் பர் ஷேர் பாருங்கள் 16.9. ஸோ ஏர்னிங் பர் ஷேரும் நல்ல ஒரு ஹை பீக்கில் இருக்காங்க. ரெவன்யூ பாருங்கள் 628.36 பில்லியன், நல்ல ஒரு ஹை ரெவன்யூ. பீட்டாவலி 1.13. ஸோ பீட்டாவலியும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. டிவிடன் பார்த்தீங்கன்னா 5 ரூபா. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டிவிடன் 5 ரூபா கொடுத்துருக்காங்க. ரிசல்ட் டேட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரிசல்ட் டேட் பார்த்தீங்கன்னா 10/11/2021. ஃபண்டமெண்டலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க இந்த கம்பெனி. மேலும் பார்த்தீங்கன்னா இது பையிங் ப்ரெஷர் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ரிசல்ட்டு, அப்புறம் இயர் ஆன் இயர் ரிசல்ட்டு எல்லாமே நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. லோ டெப் ஃப்ரீ கம்பெனிங்க, குறைஞ்ச கடன் உள்ள ஒரு கம்பெனி. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மந்த்லி நம்ம நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்கை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கலாம். நல்ல ஒரு என்ட்ரி பாயிண்ட்டு கிடச்சிருக்கு. இன்றைக்கி நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 100% லோவில் தான் ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. அப்போ இருந்தும் இந்த ஸ்டாக்கு இன்றைக்கி நல்ல ஒரு ப்ராஃபிட்டை தான் புக் பண்ணியிருக்கு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நாளைக்கும் நம்ம மார்க்கெட் வந்து நெகட்டிவில் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து எஜ்ஜே நிஃப்டி பார்த்தீங்கன்னா இப்போ நான் வீடியோ மேக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது 100 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. ஸோ நாளைக்கு மானிட்டர் பண்ணிவிட்டு நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்கை பை பண்ணுங்கள். சரி, இந்த ஸ்டாக் வந்து இன்வெஸ்டருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும் இப்போ பார்த்துடலாம். 1 வீக்காக பார்த்தீங்கன்னா 6% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. 1 மந்த்தாக 12% நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை கொடுத்துருக்காங்க. 3 மந்த்தாக 4% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. 6 மந்த்தாக 21% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. 1 இயராக பாருங்கள் 80% நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டு இன்வெஸ்டர் கொடுத்துருக்கு, நல்ல ஒரு டிவைடனும் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோவில் கம்பல்சரி இருக்குங்க. சரி வாங்க, இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம ஒரு ஷார்ட் டேமுக்கு ஒரு லாங் டேமுக்கு எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துலாம். இந்த ஸ்டாக்கோட டிஐஏ அப்புறம் எஃப்ஐ ப்ரொமோட்டர்ஸ் எவ்வளோ ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். கெயில் பாருங்கள், இந்த ஸ்டாக் பாருங்கள் ப்ரொமோட்டர்ஸு 51.76% ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. 2020 செப்டம்பர் மாதம் அதே ஸ்டாக் தான் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக்கில் பாருங்கள் டிஐ 17.67 இருக்காங்க. எஃப்ஐ ஃபாரின் இன்வெஸ்டரு இப்போ 14.99, 15% இவங்க ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஐ பாருங்கள் 27%, இப்போ 28% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. டிஐங்கிறது நம்ம தான் டொமஸ்டிக் இன்வெஸ்டரு. இந்த ஸ்டாக் பாருங்கள் நல்ல ஒரு ஹை ப்ரொமோட்டர்ஸ் தான் வச்சுருக்காங்க. 50% மேலே இருந்தாலே நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் உள்ள கம்பெனிங்க. ஸோ இந்த ஸ்டாக் வந்து நம்ம மானிட்டர் பண்ணலாம். கெயில் இந்த ஸ்டாக்கோட 1 டே கேண்டில் ஸ்டிக்கை பாருங்கள், லாஸ்ட் 1 டே நல்ல ஒரு புல்லிஷ் என்ஃபீல்டு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணியிருக்கு. இந்த ஸ்டாக் பாருங்கள் கரண்டா மார்க்கெட்டில் 159.40 ரூபாய் ட்ரேட் ஆகிட்ருக்கு. இந்த ஸ்டாக் பாருங்கள் நல்ல ஒரு இன்வெஸ்டர் பை பண்ணி நல்ல ஒரு அப்பர் சைடு தாங்க கொண்டு போயிட்டுருக்காங்க. செல்லர்ஸ் அப்பப்போ அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணாலும் அகெயின் வந்து இந்த ஸ்டாக்கு நல்ல ஒரு அப்பர் சைடுக்கு போயிட்டுருக்கு. இந்த ஸ்டாக் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஷார்ட் டேமுக்கும் சூஸ் பண்ணலாம், லாங் டேமுக்கும் சூஸ் பண்ணலாம். இந்த ஸ்டாக்கை வந்து இப்போ நம்ம ஒரு ஷார்ட் டேமுக்கு சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நல்ல ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருக்கு. இந்த ஸ்டாக்கை நம்ம 159.40 ரூபாய் என்ட்ரி பாயிண்ட்டாக எடுத்துகிட்டு ஒரு 1 வீக்லேருந்து ஒரு 3 மந்த் இந்த ஸ்டாக்கை நம்ம ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா 186.40 ரூபாய் வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் ஃபோக்கஸ் பண்ணி நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம்.
அந்த ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாப் லாஸாக பார்த்தீங்கன்னா 148.70 ரூபாய் ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு இந்த ஸ்டாக்கில் ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் எடுங்க. எனக்கு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஷார்ட் டேர்முக்கு சூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் லாங் டேர்முக்கு சூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த ஸ்டாக்கில் நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. மந்த்லி மந்த்லி பேக்கப் மாதிரி வச்சு கூட இந்த ஸ்டாக்கை நம்ம பை பண்ணி நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். சரி வாங்க, இந்த ஸ்டாக்கை லாங் டேர்முக்கு எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். இந்த ஸ்டாக்கோட 1 மந்த் கேண்டில்ஸுக்கு பாருங்கள், லாஸ்ட் ஒரு 2 மந்தாக நல்ல ஒரு புல்லிஷ் பேட்டர்னை க்ரியேட் பண்ணியிருக்கு. இந்த ஸ்டாக் பாருங்கள், இந்த 1 மந்த் கேண்டில்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அழகாக தெரியுது. நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்குது. நல்லா பை பண்ணி செல்கொடருக்கு வந்து அப்பர் சைடு தாங்க கொண்டு போயிட்டுருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து நம்ம லாங் டேர்முக்கு சூஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% இந்த ஸ்டாக்காக நம்ம ஒரு லாங் டேர்முக்கு சூஸ் பண்ணலாம். இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம இப்போ என்ட்ரி பாயிண்டாக 159.40 ரூபாயில் என்ட்ரி பாயிண்டாக எடுத்துகிட்டு இந்த ஸ்டாக்கை ஒரு லாங் டேர்முக்கு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 3 மந்த்லேருந்து ஒரு 1 இயர் நீங்கள் இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கை நம்ம 214.80 ரூபாய் வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் ஃபோக்கஸ் பண்ணி நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். இந்த ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாப் லாஸாக பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்முக்கு 142.60 ரூபாயை நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு இந்த ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணி ஹை ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்கள். இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஒரு 2 இயர் ஹோல்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கை கம்பல்சரி நீங்கள் மானிட்டர் பண்ணுங்கள். கம்பல்சரி இது வந்து ஒரு 2x மேலே நமக்கு ஹை ப்ராஃபிட் கொடுக்குங்க. 100% மேலே கிடைக்கும். நீங்கள் இந்த ஸ்டாக்கை வந்து 326 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணி ஹை ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனி. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லைனா ஒரு ஹை ப்ராஃபிட் புக் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டாக்கை போட்டுடலாம். ஷேர் மார்க்கெட் நாலேஜ் கம்மியாக இருந்தாலும் இந்த ஸ்டாக்கை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் வந்து அவ்வளோ வொலடிலிட்டி இருக்காது. ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம சூஸ் பண்ணலாங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன ஸ்டாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா கோல் இண்டியா பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாக் பாருங்கள், நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுக்குற ஸ்டாக்குங்க. இவங்க இப்போ டிஐஏ அப்புறம் எஃப்ஐஏ அப்புறம் ப்ரொமோட்டர்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிட்டு வர்றாங்க. இந்த ஸ்டாக் வந்து ஃபண்டமெண்டலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இங்கே இயர் ஆன் இயர் ரிசல்ட்டு அப்புறம் குவார்டர் ஆன் குவார்டர் ரிசல்ட்டு நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கை பை பண்ணி வச்சுட்டு நம்ம மறந்துடலாம். அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுக்குற ஸ்டாக்குங்க. ஃபண்டமெண்டலாக அந்த ஸ்டாக்கு எனக்கு தெரியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சரி வாங்க பார்க்கலாம். மார்க்கெட் கேப்பு 1.03 டிரில்லியன், வால்யூம் 4,15,47,668, நல்ல ஒரு ஹை வால்யூம், நல்ல ஒரு மார்க்கெட் கேப்பு. பி ரேஷியோ பாருங்கள் 7.46, நல்ல ஒரு பி ரேஷியோ இருக்குங்க. 20 கீழே இருந்தாலே நல்ல ஒரு ஹை பி இருக்குது. பட் இந்த ஸ்டாக் பாருங்கள் 7.46 தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் நல்ல ஒரு பி ரேஷியோ இருக்குது. இண்டஸ்ட்ரியல் பி பாருங்கள் 10.91, ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா. இந்த ஸ்டாக்கை நல்லா கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர்னிங் பர் ஷேர் பாருங்கள் 22.38, நல்ல ஒரு கை ஏர்னிங் பர் ஷேர் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ 968.21 பில்லியன், நல்ல ஒரு ஹை ரெவன்யூங்க. பிடபிள்யூ 0.74. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 தழுவி இருக்காதுங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் நியூஸ் ஓன் இம்பாக்டை வச்சு தான் இந்த ஸ்டாக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி கூட பாருங்கள் நெஃப்டி பார்த்தீங்கன்னா 100% நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டு 5% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. அதனால தான் அந்த ஸ்டாக் வந்து நெஃப்டி 50 தழுவி இருக்காது. டிவிடன் பாருங்கள் 16 ரூபாய் டிவிடன் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஹை டிவிடன் கொடுக்குற ஒரு ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கை நம்ம கம்பல்சரி நம்ம போர்ட்ஃபோலியோ வைக்கலாங்க. நல்ல ஒரு ஹை டிவிடன் கொடுத்துருக்காங்க. ரிசல்ட்டு தேட் பார்த்தீங்கன்னா உங்கள் நெக்ஸ்ட் ரிசல்ட்டு 15, 11, 21. இந்த ஸ்டாக்கு நம்ம எப்போவுமே நம்ம போர்ட்ஃபோலியோவில் கண்டிப்பாக வச்சுருக்கணுங்க. என்னை கேட்டிங்கன்னா கோல் இண்டியா வந்து கெயிலோட நல்ல ஒரு ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்க கம்பெனின்னு தான் சொல்லுவேன். கெயில் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பட் அதை விட பார்த்திங்கன்னா என்னை கேட்டிங்கன்னா கோல் இண்டியா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சரி வாங்க, உங்கள் இன்வெஸ்டருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இப்போ பார்த்தலாம். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 1 வீக்காக 11% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. 1 மந்தாக பாருங்கள் 26% நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. 3 மந்தாக 16% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. 6 மந்தாக 35% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. 1 இயராக பார்த்தீங்கன்னா 45% ஹை ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபண்டமெண்டல் அனலைஸ் இருக்குது. இன்வெஸ்டருக்கும் நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் தாங்க கொடுத்துட்ருக்காங்க. சரி கரண்டாக மார்க்கெட்டில் உங்கள் எவ்வளோ ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க, உங்களோட டிஐஏ அப்புறம் எஃப்ஐஏ ப்ரொமோட்டர்ஸ் எவ்வளோ ஹோல்ட் பண்ணிக்காங்க அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். கோல் இண்டியாவில் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் பாருங்கள் 69% ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ கரண்டாக அவங்க 66% ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா 8.59% இருந்தவங்க இப்போ 7.19% வந்திருக்காங்க. நம்ம டொமஸ்டிக் இன்வெஸ்டர் பாருங்கள் 20.43%, இப்போ 23% இந்த ஸ்டாக்கை நம்ம ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்வெஸ்டருக்கு நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ப்ரொமோட்டர்ஸ் நல்ல ஒரு ஹையில் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ நல்ல ஒரு ஹையில், டிஐ நல்ல ஹையில் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் வந்து எவ்வளோ வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணி எவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம்.
இந்த ஸ்டாக்கை ஒரு ஷார்ட் டேர்முக்கு நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஸ்டாக்கோட ஒன் டே கேண்டில் ஸ்டிக்காக பாருங்கள், லாஸ்ட்டு ஒரு டூ டேஸாக நல்ல ஒரு புல்லிஷ் பேட்டர்னை க்ரியேட் பண்ணியிருக்கு. இந்த ஸ்டாக் பாருங்கள், இப்போ லாஸ்ட்டு ஒன் டே நல்ல ஒரு புல்லிஷ் என்ஃபீல்ட் பேட்டர்னை க்ரியேட் பண்ணியிருக்கு, நல்ல ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருக்கு. இந்த ஸ்டாக் பாருங்கள், 174.15 கரண்டா மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட ஒன் டே கேண்டில் ஸ்டிக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்ல பை பண்ணி இன்வெஸ்டர் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கொண்டு போயிட்டுருக்காங்க. இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை புக் பண்ணிகிட்டு இருக்கலாம். இப்போ இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஷார்ட் டேர்முக்கு 174.15 நம்ம என்ட்ரி பாயிண்ட்டாக எடுத்துகிட்டு இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம எவ்வளோ வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒன் வீக்லேருந்து ஒரு நான் ஒரு த்ரீ மந்த் இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம 206.20 வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் ஃபோக்கஸ் பண்ணி நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். இந்த ஸ்டாக்கை பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டாப் லாஸாக பார்த்தீங்கன்னா 165.80 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. இந்த ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணி நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்கள். இந்த ஸ்டாக்கை நம்ம லாங் டேர்முக்கு சூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். கோல் இண்டியா பார்த்தீங்கன்னா நம்ம லாங் டேர்முக்கு சூஸ் பண்ணோம் அப்படின்னா, உங்களோட ஒன் மந்த் கேண்டில் ஸ்டிக்கை பாருங்கள், லாஸ்ட்டு ஒரு டூ மந்தாக நல்ல ஒரு புல்லிஷ் பேட்டர்னை க்ரியேட் பண்ணியிருக்கு. இந்த ஸ்டாக் பாருங்கள், எகைன் வந்து நல்ல ஒரு அப்பர் சைடுக்கு போகிறதுக்கான ஒரு சான்சஸும் ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் பாயிண்ட் கிடச்சிருக்கு. இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம லாங் டேர்முக்கு சூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பார்த்தீங்கன்னா 100% இந்த ஸ்டாக்கை நம்ம ஒரு லாங் டேர்முக்கு சூஸ் பண்ணலாம். நல்ல ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்ல ஒரு ஹை டிபெண்டன்ட் கொடுக்குற ஒரு ஸ்டாக்குங்க. நம்ம இந்த ஸ்டாக்கை மந்த்லி பை பண்ணி நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். என்னை கேட்டிங்கன்னா மந்த்லி என்ன அமௌண்ட் இருக்கோ, எவ்வளோ ஷேர் இந்த ஷேர் போயிட்டுருக்கு, ப்ரைஸ்லாம் பார்க்காமலே நம்ம வாங்கி போடலாம். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 174.15 நீங்கள் என்ட்ரி பாயிண்ட்டாக எடுத்துகிட்டு ஒரு த்ரீ மந்த்லேருந்து ஒரு ஒன் இயர் நீங்கள் இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த ஸ்டாக்கில் 288.70 வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணி நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். நீங்கள் லாங் டேர்முக்கு இந்த ஸ்டாக்கை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 158.70 ஒரு லாங் டேர்முக்கு ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு இந்த ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுங்கள். இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஒரு டூ இயர் ஹோல்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த ஸ்டாக்கை கம்பல்சரி நம்ம வந்து ஒரு 316.80 வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணி நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை புக் பண்ணலாங்க. அதுக்கு மேலே புக் பண்ணலாம், பட் இதோட இது பிரேக் அவுட் பாயிண்ட் இருக்கும், அதனால தான் இந்த ஸ்டாக்கை அது வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணி ஹை ப்ராஃபிட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாக்கில் ஸ்டாப் லாஸாக சேமாக அதே ஃபிட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து என்னோடய டெக்னிக்கல் இண்டிகேட் அப்புறம் மூவிங் ஆவரேஜ் வச்சு நானாக ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு என்ட்ரி பாயிண்ட்டில் என்ட்ரி எடுத்து நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்.